ஹலோ கை சீனிக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே பென்டோ இதில் எபிசோட் ஒன்னை தான் பார்க்க போகிறோம் பேர் தான் ரொம்பவும் வீடாக இருக்கும் அதே மாதிரி அதோட கான்செப்டை பத்தி பேசுனா அது வந்து ரொம்பவும் வீடாக தெரியும் இந்த அனிமையோட கான்செப்ட் என்னன்னா அதாவது மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்களே அதே மாதிரி ஒருத்தர் வந்து எப்பயுமே ஒரு பொருளை டிஸ்கவுண்ட் ஓட்ட வருவார் அது நம்ம எப்பயுமே வழக்க போல வாங்குவோம் ஆனால் இந்த அனிமையில அப்படி எதுவும் நடக்காது அதாவது அந்த பொருள் வந்து அஞ்சு ஆறு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை எடுக்கிறதுக்கு காட்டெருமை மாதிரி நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோவால் எடுக்க முடியுமா அவனுக்கு பாக்கெட் மணின்னு பேரில் கொஞ்சோண்டு காசை தான் தருவாங்க அதை வச்சு ஆளு சர்வே பண்ணனா இந்த மாதிரி அந்த டிஸ்கவுண்டை எடுத்த வண்டி தான் அவனால சர்வே பண்ண முடியும் அதுக்கும் மேல இவன் ரொம்ப வீக்கா இருப்பான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆனா போக போக ரொம்ப ஸ்ட்ராங் ஆவான் அதே மாதிரி இது கொஞ்சம் எயிட்டீன் பிளஸ் போகும் அதனால எச்சட்ட போட்டுனே பாருங்க இப்போ உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக் போகலாம் எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ பார்த்தா அப்படியே அடி வாங்கி விழுறான் யார் அதுன்னு பாக்குறீங்களே இதுதான் நம்ம ஹீரோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஏப்ரல் ஆறு

ஆனா இப்போ இப்போ என்னோட வாழ்க்கை அது இப்படி தான் இருக்கு அங்க இருக்க ஆளுங்களுக்கும் பசங்களுக்குமே ஒன்றும் புரியல அந்த பையனை பாத்தீங்களா அவன் முகம் ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு அவன் என்ன செத்து கித்து போயிட்டானா என்ன ஓ திருமோ ஒத்துனா இவனை மாதிரி எத்தனை பேர் தான் விழுந்து கிடப்பாங்களோ சரி தூக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவரும் தூக்கலாம்னு வர பார்த்தா ஆள் எழுந்துக்கிறான் ஆமா நான் எவ்வளோ நேரத்துக்கு தான் இந்த மாதிரி செத்த மாதிரி கிடக்குது சரி அது இருக்கட்டும் நான் எப்படி ஃப்ளோரில் விழுந்தேன் இப்படி யோசிச்சுனு இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணும் பாக்குது இதையும் அவன் பார்த்துன்னு இருக்கானா ஆனால் இப்படி பார்த்து நறக்கும்போதே அதுவும் போயிடுது இதுக்கப்புறம் அவன் அங்க பென்ட்டாக இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கறான் அந்த இடமே அப்படியே காலியாக இருக்கு அடைச்சு சே இன்னைக்கு எனக்கு எதுவும் வாங்க முடியாது போல அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு அவனோட பச தந்து பாக்குறான் அதுவும் ரொம்ப கம்மியா இருக்கா இதனாலே அங்க இருக்க ஒரு நூடுல்ஸ் வாங்கிட்டு வெளில போறான் வெளில போகும்போது திரும்ப அந்த பொண்ணை பாக்குறான் அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு சொன்ன மாதிரி இருக்குமா இதனாலே அவனு யோசிக்கிறான் ஆமா அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னா லைக் லவ் என்ன வந்து லவ் பண்றாளா இப்படி ஆளு யோசிச்சு அங்க ஒரு மாதிரி ஆயிடுவான் ஏன்னா நான் ஹை ஹைஸ்கூல விட்டே வெளியில போகல அதுக்குள்ள எனக்கு லவ்வா அப்படின்னு ஆளு ரொம்ப உற்சாகமாயி அப்படியே வந்துருவானா அந்த இடம் ஃபுல்லாவே ரத்தம் ஆயிடும் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவங்கள பழமை நினைப்பாங்க இதையும் இன்னொரு ஒரு பொண்ணு பார்த்துன்னு இருக்கு நெக்ஸ்ட் சீன்ல சைட்டவோ அங்க போயின்னு இருக்கும் போதே இது வந்து என்னோட ஸ்கூலோட ரெண்டாவது நாள் நான் இப்போ டேரக்டா எமர்ஜென்சி சென்டர்ல இருந்து வந்து இருக்கேன் எனக்கு வந்து எதுவும் ஞாபகம் இல்ல இந்த மாதிரி நேத்து என்ன நடந்ததுன்னு இப்படி ஒண்ணு யோசிச்சுன்னு போயின்னு இருக்கும் போதே அங்க அந்த பொண்ணும் கூப்பிடுறான் சைட்டோ சைட்டோ உங்களதான் அப்படின்னு அவன் கூப்பிட்டு இருக்கா இருந்தாலும் நம்ம ஆளுக்கே இப்பதான் புரியுது ஆடாடி நம்மளதான் கூப்பிடுறாங்க போல நீ வந்து என்ன தப்பா ப்ரொனன்ஸ் பண்ற நீ கூப்பிடுறது சாயிட்டோ என்னோட பேரு சாட்டோ ஓ என்ன மனுஷருங்க அப்பனா உங்களோட பேரை நான் கொலை பண்ணிட்டேனா உங்களோட பேரு சைட்டோ இல்ல சாட்டோ புஞ்சிக்கினேன் ஆனா நேத்து நைட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் உங்களோட நிலைமை அது ரொம்ப மோசமாயிடுச்சு ஏன்னா அந்த இடத்துல நிறைய ரத்தமா இருந்தது அதுக்கும் மேல உங்க எலும்பு ஒரு மாதிரி உடஞ்சிருந்தது ஆமா உங்களோட கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு ஏன்னா நான் என்ன நினைச்சேன் நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் கிடப்பீங்க அப்படின்னு நினைச்சேன் நீங்க நல்லா தானே இருக்கீங்க நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் வந்து இன்னும் திரும்ப சொல்லிச்சு

அங்க நம்மால யோசனை இருக்கான் இந்த மாதிரி நான் வந்து பென்டோ வாங்கலாம்னு போனேன் பென்டோன்னு சொல்லியிருப்பேன் நான் ஸ்டார்டிங்ல சொல்ல வந்துட்டேன் அது வந்து ஒரு விதமான சாப்பாடு தான் அதாவது அதுக்குள்ள சிக்கனு மட்டன் அதெல்லாம் இருக்கும் வித விதமா இருக்கும் தான் இவங்க வாங்கலாம்னு போவாங்க அந்த பென்டோவை நான் வாங்கலான்னு போகும்போது அங்க எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல யாரோ ஒருத்தங்க சடனா நடிச்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல இதெல்லாம் கேட்டு நிற்க அவ்வளவு அங்க ரொம்ப ஷாக் ஆயிரும் அப்போனா நேற்று நைட்டு நான் உன்னை மீட் பண்ணது எந்த விஷயமும் உனக்கு ஞாபகம் இல்லையா ஆமா நீ வந்து யாரு எனக்கு வந்து ஒண்ணுமே ஞாபகம் இல்ல நீ வந்து என்ன சொல்ற இந்த மாதிரி என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவ்வளவு ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிடறாளா இதை பாக்குற அவன் ஒரு மாதிரி ஆயிரம் ஐயோ ரெண்டாவது நாளே ஒரு பொண்ணை நான் அழுவ வச்சிட்டனா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு அவனும் சொல்லான்னு வருவான் ஆனா அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு சொல்றது நீ வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல எனக்கு தெரிஞ்ச நீ வந்து உன்னோட மெமரியை லாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவளும் நிறைய விஷயத்த புலம்பிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாளா நம்ம அவளும் கேக்குறான் ஆமா நேத்து நைட்டு நீ அங்க இந்த அப்பனா நீ அந்த விஷயத்தை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல ஒன்னும் நீ கவலைப்பட தேவை உனக்கே நேபம் வரும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவளும் ஓடிடுறா இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க அப்புறம் தான் அவன் சைட்லயே நோட்டீஸ் பண்றான் ஒரு பொண்ணு பார்த்தா அங்க இருக்க குப்பை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயின்னு இருக்கான் இவனுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல இவளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஆ எனக்கு வந்து ஞாபகம் வந்து இந்த பொண்ணு இவளை தான் நான் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன் இவன் என்ன பார்த்து கூட எதுவும் சொன்னா அதாவது என்ன சொன்னா இப்பதான் எனக்கே ஞாபகம் வந்து இந்த மாதிரி அது வேற ஒண்ணும் இல்ல அதாவது அவளுக்கு என்ன பிடிக்குமா இப்படி இவனு சொல்ல இருக்கும் பின்னாடி பார்த்தா இன்னொரு ஒரு பொண்ணு அந்த பொண்ணை தூக்கின்னு போயிடுது ஆமா இவன் எங்க போனா இப்படி இவனு யோசிச்சு நடக்கும் போதே அந்த பொண்ணு அந்த குப்பை எல்லாமே எத்தனை வந்து தரா இந்த இத பொடி என்னது இது தெரியலையா இந்த மாதிரி நான் எவ்வளவு வெயிட்ட தூக்கினு இருக்கேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டியா இதுனாலயா அவனும் தயங்கிக்கினே அப்படி அப்படி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான் போகும் போதே அந்த பொண்ணை பார்த்து யோசிக்கிறான் இந்த பொண்ணோட டை ரெட் கலர்ல இருக்கு அப்பனா இவ கைண்ட் ஆர்டர் அதுக்கும் மேல கியூட்டான பொண்ணு நினைக்கிறேன் ஆமா இந்த குப்பையில இருக்கிறது எல்லாமே பென்டோ பாக்ஸஸ் தானே இன்னைக்கு இன்னும் நிறையவே இருக்கு அதுவா இந்த மாதிரி பிரேக் டைம்ல எல்லாருமே வந்துட்டாங்க தான் இது நிறைய இருக்கு அதுக்கும் மேல ரீசைக்கிளிங் பண்ற டேவே இன்னைக்கு தான் சரி எது ஒண்ணு இதை வந்து சாப்பிட்ட உடனே நீங்க தூக்கி போட்டா கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு என்ன ஜப்பான பத்தி தெரியாதா ஜப்பானோட குப்பை எப்படி வேலை செய்யணும் நீ அமெரிக்கா இருந்து வந்திருக்கியா என்ன இங்க வந்து ஒரு வீக்குக்கு ஒரு தான் குப்பையெல்லாம் அல வருவாங்க அதனால நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆமா எனக்கும் இப்பதான் ஞாபகம் நீ தானே அந்த பொண்ணு அதாவது அந்த சூப்பர் மார்க்கெட்ல பாத்தனே ஓ உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீ திரும்ப அங்க வந்துடாத ஏன்னா நீ அந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டு தள்ளி தான் இருக்கணும் இன்னைக்கு சீன்ல கிளாஸ்க்கு கிளாஸுக்கு போயிட்டு நேத்து வாங்கின ஸ்நாக்ஸ் தான் ஆளு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான் நல்ல வேலை அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரிட்ஜ் இருந்தது இல்லனா இதெல்லாம் கெட்டு போயிட்டு இருக்கும் எப்படி பார்த்தாலும் இது வாமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது இதோட டேஸ்ட் இப்போ நல்லா இல்ல இது ஹோல்ல இருக்கிற மாதிரியே என்னோட மைண்டும் ஒரே மாதிரி காலியா தான் இருக்கு ஏன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல இப்படி சொல்லி நிற்கும் போது அதை யூஸ் பண்ணி அங்க இங்கன்னு பார்க்க ஆரம்பிக்கிறான் இப்படி பார்க்கும் போது திடீர்னு அங்க இன்னொரு ஒரு பொண்ணு நிக்குது இதை பார்த்தவனுக்கும் ஒண்ணும் புரியல ஆமா நீ வந்து யாரு நான் தான் ஹூமே ஆ இந்த பேர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆ இப்பதான் எனக்கு என்ன போகுது வந்து எங்களோட டீச்சர் சொன்னாங்க யார் வந்து இங்க கிளாஸுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா நிக்கிறீங்க இதுக்கு வந்து இந்த பொண்ணே வாலண்டியரா ஒத்துக்கிச்சு எனக்கு இப்பதான் என்ன போகுது நீ தான் அந்த கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் சூரா ஹூமே ஆமா உங்களோட பேரை நான் போர்டில் பார்க்கும் அது வித்தியாசமா இருந்தது அது வந்து ஸ்கொயர் மாதிரி இருந்தது அந்த மாதிரியே ஒண்ணு கூப்பிடலாமா அதுக்கு அவ பயங்கர மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி கூப்பிட்டா பிடிக்காதுன்னு நீ வந்து ஒரு விஷயத்தை நேபிச்சுக்கோ ஹோஷிரோமே அவ கூட நீ தள்ளி இருக்கணும் அவளை நீ மீட் பண்ண கூடாது இதுக்கு மேல நேத்து கூட அவ கூட வந்திருக்க அதுக்கும் மேல காலையில கூட அவ கூட வந்திருக்க இந்த பொண்ணு ஆஹ் காலையில என் கூட வந்தாலே கண்ணாடி போட்டு நான் அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து தெரியும் அப்ப நீ சொல்லால நான் வந்து உன்கிட்ட சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப நீ என்ன கேட்டிருக்க இது நல்லா அவ திரும்ப ஒரு பலர்னு ஒரு நெக்ஸ்ட் இல்ல நைட் ஐந்து அவனும் அங்க பேக்ரவுண்ட்ல சொல்ல இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் இங்க டோம்ஸ் எல்லாம் இருக்கு இருந்தாலும் இங்க ஒரு போதா இருக்கு அதாவது இங்க பிரேக் தவிர வேற எதுவுமே சேர்வ் பண்ண மாட்டாங்க அதனால நம்ம வெளியில வாங்கி சாப்பிடற மாதிரி தான் இருக்கும் அதுவும் மெயினா லஞ்ச் அண்ட் டின்னர் இதுக்கு முக்கியமா இது எப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு குக்கிங் தெரிலனா இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு வெறுப்பாக இருக்கும் தனியா வாழ்றதுக்கு ஆனா என்ன பண்றது நம்ம வாழ்ந்துதான் எனக்கு எனக்குன்னு இருபத்தஞ்சாயிரம் என்ன கொடுப்பாங்க சாப்பிடுறது அதுவும் போட்டா ரொம்ப கம்மி ஆயிடும் இப்படி ஒன்னும் யோசனை இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம்ல அந்த விஷயம் நீ வந்து திரும்பவும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஆனா என்ன பண்றது எனக்கு வந்து வேற வழி இல்ல காசை கம்மியா செலவு போனா நான் இங்க வந்து எனக்கு தெரியும் நீ இந்த டைமுக்கு ஒன்று இந்த மாதிரி நான் உன்னோட மேலி பவரை பாக்கணும்னு வந்திருக்கேன் சரி வா நம்ம உள்ள போலாம் இதுக்கப்புறம் உள்ள போகிறாங்களா அந்த டிஸ்கவுண்ட் சைடு போகும்போது திரும்பவும் அந்த பொண்ணு பொண்ணு வரா நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீங்க வரக்கூடாதுன்னு இருந்தாலும் நீ வந்திருக்க இதுக்கப்புறம் அவனும் நேரா பாக்க அந்த டிஸ்கவுண்ட் ஓட்டு வரும் அங்க டிஸ்கவுண்ட் ஓட்டிட்டு போறாரு அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஃபைனலி இங்க பெண்டோ இருக்கு என்னால இங்க டிஸ்கவுண்ட்ல இருக்க பென்டோ வாங்கிட்டு நிம்மதியா தூங்க முடியும் சாப்பிட்டு இப்படின்னு நான் ஒன்னும் எடுக்கலான்னு போவானா ஆனா அதுக்குள்ள அங்க காட்டெருமை தாவுற மாதிரி எல்லாருமே தாவி அங்க எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடறாங்க ஆளு பார்த்தா தரையில கிடக்குறான் அவன் முகலாம் அப்படியே ரத்தமா ஊத்துது முன்னாடியே அந்த பொண்ணு இருக்கு இவனும் பாத்துக்கணே சொல்றான் எனக்கு தெரியுது இது வந்து அந்த விச்சு பொண்ணு அதுதான் ஆனா இப்போதான் அங்க சீனே பாஸ்ட்டுக்கு போது அதாவது என்னென்னதுன்னு காட்டுறாங்க அங்கே யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோவாக அடிக்கிறாங்க அவனுக்கும் அங்கே குஞ்சு கொஞ்சமாக ஞாபகம் வருது அதாவது அவன் அந்த பொண்ணை மீட் பண்ணியிருப்பான் அதுக்கப்புறம் அந்த பெண்டை கலெக்ட் பண்ணலான்னு போயிருப்பான் ஆனால் அதுக்குள்ளே அங்கே இருக்க எல்லாருமே அவனை பயங்கரமாக தாக்குறாங்க மெயினாக அந்த பொண்ணு அது பார்த்தா அப்படி இப்படின்னு காலை அவனுக்கு கொஞ்சம் ட்ரை இந்த மாதிரி பார்த்தா புரியுது இந்த மாதிரி அவன் பிரேக் எடுக்கிற இடத்துல இருக்கான் இந்த மாதிரி எனர்ஜி நீ வந்து கண்டிப்பா வீட்டுக்கு போக முடியும் அப்படியே உன்னோட ஃப்ரெண்டையும் எழுப்பிட்டு ஹாவலையும் கொண்டு போ ஏன்னா கடை வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி அங்க வந்தாங்களே அவங்களாம் யாரு சொல்ல போனா இந்த ஷாப் நீ சாதாரணமா இட போடக்கூடாது ஏன்னா இந்த ஷாப்ல இருக்க பொருளை வாங்குறதுக்கு நார்மலான ஆளுங்களும் வருவாங்க அதையும் தாண்டி இப்போ நீ பார்த்தல இவங்க எல்லாம் ரெகுலரான கஸ்டமர் எப்பயுமே வருவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா நாய்மா தான் ஏன்னா அவங்க எல்லாம் உல்ஃபு ஏன்னா இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு போர்க்களம் அந்த டிஸ்க் நான் ஒட்டி இங்க வந்தா தசக்கிண்டு இது ஒரு காம்படிஷனா மாதிரி அங்க இருக்க எல்லாருமே அடிச்சுப்பாங்க தான் சொல்றேன் இனிமே மேல நீ அந்த டிஸ்கவுண்ட் பண்ண பென்டோவை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணத நீ ஒரு நல்ல பையனா புல் ரேட்ல இருக்க பென்டோவிய வாங்கிட்டு அட நீங்க என்ன சொல்றீங்க இந்த மரியாதை வேறமா ஒரு பென்டோ தானே நீ வந்து என்ன சொல்ற அப்படின்னு அவரும் அடிக்க வந்துறாரு ஏதோ நானா இருக்கேன் இதுவே அவங்களோட காதல இதெல்லாம் சொல்ற போற நைட் உல்ஃபுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு போர்க்களம் மாதிரி இது அதனால அவங்க கிட்ட வண்டி இதை சொல்றத அதுக்கும் மேல இது விச்சோட போர்க்களம் ஹைஸ் விச் சரி ஏதோ ஒண்ணு உன்னோட ஃப்ரெண்ட் இழந்தோடனே இங்க டொமேட்டோ ஜூஸ் இருக்கும் அது எத்தனை நீங்க போக ஆரம்பிங்க நெக்ஸ்ட் இல்ல ஸ்கூல்லயும் அதே விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்கான் இப்படி

போர்க்கள மாதிரி மாற ஆரம்பிச்சது அங்க எல்லாருமே அந்த பென்டோக்காக அடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த வாட்டி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இப்படி ஒண்ணு சொல்ல போது அந்த பொண்ணு கத்துறா என்னாச்சு அது ஒண்ணு இல்ல இந்த மாதிரி நான் உன்ன பார்த்து பயந்துட்டேன் இப்படி இவங்க பேசின இருக்கும் போது அந்த ஐஸ் வச்சம் பின்னாடி வந்தா இதே நம்மளால நோட்டீஸ் பண்ணிடுறான் இன்னைக்கும் அந்த ஐஸ் வச்சு வந்திருக்கா இதுக்கப்புறம் அங்க டிஸ்கவுண்ட் ஓட்டோரும் வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கிறாரு அங்க எல்லாரோட கண்ணும் அந்த டிஸ்கவுண்ட் மேலதான் இருக்கு எல்லாருமே பென்டோ அடையணும்னு பாத்துனா இருக்காங்க அவர் ஓட்டிட்டு அங்க போன அத்த செகண்டே ஹீரோ சொல்றான் இதுதான் இந்த டைம் தான் அது இப்படி சொல்லும்போது போது அங்க நிறைய பேர் தவறாங்க இந்த பென்டோ அடையணும்னு அங்க எல்லாருமே எல்லாருமே சண்டை போடும்போது போது அவனும் கத்த ஆரம்பிக்கிறான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு பாத்து ஈச்சுக்க போறேன் அவன் சொன்ன மாதிரி அப்படியே விழுந்துறா இந்த சைடு அவங்களும் சண்டை போட்டு இருக்கும் போது இதெல்லாம் பாத்துக்கணும் அப்படியே யோசிக்கிறான் இதுதானா இதுதான் அவங்க சொன்ன உல்ஃபா ஒரு பென்டோ மேல டிஸ்கவுண்ட் ஓட்டுனா தசைக்கிண்டே இவங்களோட நிலைமை இப்படி மாறுமா அதாவது கருணி இல்லாம இப்படி தாக்க ஆரம்பிச்சிருவாங்களா அங்க அந்த பொண்ணு நிறைய பேருக்கு சேர் பண்ண ஆரம்பிக்கிறா உன்னால முடியும் போய் பென்டோ எடுன்னு இந்த சைடு இதெல்லாம் பாத்துனருக்கு அவனுக்கும் புரியுது நானும் அதுக்காக தானே வந்திருக்கேன் அங்க உள்ள பூந்து அவனும் எடுக்க ஆரம்பிக்க அவங்களும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவு பின்னாடியே சேர் பண்ணிருக்கா உன்னால முடியும் நீ வந்து கவலைப்படாத நீ செத்துட்டா உன்னோட பியூனருக்கு நான் வரேன் இந்த சைடு அங்க இருக்க ஆளுங்களும் நம்ம சாட்டோ தாக்கலான்னு வர திடீர்னு ஐஸ் வச்சு வந்து முதல் தாக்குது நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ வந்து இங்க வரக்கூடாதுன்னு இந்த அவங்களும் பயங்கரமா எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கிறான் அங்க இருக்க எல்லாருமே கத்துறாங்க நீங்க ஜாக்கிரதையா இருங்க திரும்ப அந்த ஐஸ் வச்சு வந்துச்சு அதான் அவனுக்கே புரியுது ஐஸ் வச் அது வந்து இவ தானா அங்க இருக்க எல்லாருமே அவ புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான் அங்க எத்தனை பேர் அவளை பிடிக்கலான்னு வராங்க இருந்தாலும் அவ காத்துல பறந்து பறந்து அங்க இவன் தாக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தோம் உள்ள போய் தூக்கலான்னு போறான் அதுக்குள்ள அந்த மாக்கோ அடிக்கிறான் ரெண்டு பேருமே டீம் போட்டலாம் எல்லாம் அடிக்கிறாங்களா நம்ம ஒரு வழி ஆயிடுறான் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பெண்ட் எடுத்துட்டு போறாங்க ஹே நீ வந்த நாளைக்கு வரல கண்டிப்பா நாளைக்கு நான் வராமியா இந்த சைடு சைட்டோ அங்க இருக்க ஒரு பெண்டோ எடுக்கலான்னு போனா அதுக்குள்ள அந்த ஐஸ் வச்சு உன்ன மாதிரி ஓத்த நாள் இங்க சர்வே ஆக முடியாது இங்க யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ தான் எல்லாமே கிடைக்கும் அப்படி நீ ஸ்ட்ராங்கா மாணுமா நீ வந்து கிளப் ரூம் பைன் அட்டோ உனக்கு வா நாளைக்கு காலையில அதுவும் ஷார்ப்பா ஏழு முப்பதுக்கு சரி என்ன பண்ணலாம் சைட்டோ சீன்ல அவ சொன்ன மாதிரி இவனும் பைன் அட்டோன்னு ரூமுக்கு வரான் அந்த ரூமு கிட்ட ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்ட்லாம் எல்லாம் இதனாலேயே அவன் பொறுமையா திறக்கிறான் பார்த்தா அந்த பொண்ணு மசாஜ் பண்ணிருக்கு பரவாயில்லையே நான் சொன்ன மாதிரி நீ வண்டியா இந்த கிளப்போட பேரு ஆஃப் பிரைஸ் பென்டோ கிளப் இதுல வந்து நீ புதுசா ஜாயின் ஆயிருக்க உன்னை கூட்ட போறேன் பென்டோக்கு புதுசா ஆலையிட்ட கூப்பிட்டு போறேன் கூப்பிடுன்னு நினைக்கிறேன் இப்படி சொல்றதோட இங்க சொல்ல முடியுது இப்பதான் இந்த அலிமையாவே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் அதாவது இதே மாதிரி ஒரு ஒரு எபிசோட நம்ம வந்து பென்டோ எடுக்கணும் பென்டோ தான் அவனோட டின்னரு அதாவது டின்னருக்காக அவன் இதை பண்ணிதான் அதுக்கும் மேல அந்த கண்ணடி போட்ட போடணும் சைடா போய் எடுக்க போறாங்க இதுக்கு மேலே மேலேயும் அங்கே நிறையவே ஃபைட் நடக்க போகுது அதெல்லாம் பார்க்குறதுக்கு தயாராக இருங்க அதுக்கும் மேலே ஒரு தேர்ட் எபிசோட்லேருந்து இது எயிட்டீன் ப்ளஸாக போகும் அதனால எச்சர் போட்டுக்கோங்க இந்த அனிமே கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறேங்க ஏன்னா இதுக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த அனிமையோட கான்செப்டே புரியும் ஏன்னா ஹீரோ இது வரைக்கும் அடி வாங்கினா உன்னோட ஸ்டோரி பற்றி தான் சொன்னாங்க இதுக்கு அத்த ஒரு எபிசோட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்ணி இந்த எபிசோட் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோ வே இங்கே முடிச்சதுனால நானும் இந்த எபிசோட இங்கேயே வச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா